नमः शिवकाम्यै जगदम्बिकै. அராளகேசியினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் மேலும் மேலும் நிறையா கொடுத்துட்டே இருக்கா. எப்படி இருந்தால் எவ்வளோ சந்தோஷங்கள்லாம் நமக்கு கிடைக்குமோ அப்படி அவ நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு ஒரு விசேஷங்களும் இந்த பக்த மண்டலியில் நடத்தப்படுத்துகிற விஷயங்களில் அத்தியுதமாக ஒரு ஒரு காரியத்தையும் அம்பாள் ஏற்றுண்டு அனுகிரகம் பண்ணுறாள். அதுபோல் இந்த வருஷம் சரண் நவராத்திரியில் இந்த நவராத்திரி 9 நாளும் அம்பாளுக்கு நவாவரண பூஜை பண்ணணும்னு அவள்லாம் அபிப்பிராயப்பட்டு அப்படி நடத்தினா எல்லாம் நன்னாக நடந்தது. ஆனால் இங்கே அம்பாளுக்கு மட்டும்தான் நவாவரண பூஜைனா ஸ்ரீவித்யைக்கு மட்டும்தான் இருக்கும், பாக்கி எல்லாருக்கும் இருக்காது போல் இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம். அது அம்பாள்கிட்டயே ஊரின்ண்டு வருவாளுக்கு கொஞ்சம் கூட தான் செய்ய தோணும். அதுபோல் இவள் கலசம் வச்சு வருஷம் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் சண்டிகா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணி நித்தியம் அதுக்கும் நவாவரணம், லலித ஆவரணம் ஆனோடனே சண்டிகா பரமேஸ்வரி முதல் ஆவரணம், சண்டிகா பரமேஸ்வரியுடைய முதல் ஆவரணம். இதுபோல் 9க்கும் 9 ஆவரணங்கள் பண்ணி அம்பாளை மனமாற எல்லோரும் கொண்டாடி இருக்கேள். எல்லா நன்மைகளும் மேல்மேலும் அம்பாள் கொடுத்துட்டே இருப்போம், அது ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. இங்கே வந்து பார்த்து இங்கே இருந்தவாளுக்கு தான் அராளகேசியனுடைய அருமை தெரியும், பாக்கி எங்கேயா இருக்கிற வாளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவள் பண்ணுற அனுகிரகம் க்ஷணத்துக்கு க்ஷணம், க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒரு ஒரு அனுகிரகம். ஏன்னா நிர்விக்னமாக பூர்த்தி ஆகணும், 9 நாள் பூஜை எல்லாம் கவலைப்பட வேண்டியிருக்கோம் இல்லையோ. அப்படி இல்லை, கவலைப்பட்டு தான் நம்ம பண்ணணும். அவள் கவலையை போக்கி நல்லபடியாக அனுகிரகம் பண்ணுவோம், அது அவளுடைய சித்தம். அது மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. இந்த 9 நாள் நவாவரணங்கள்லாம் பூர்த்தியாச்சு. விஜயதசமின்னு சொல்லக்கூடிய நாளைக்கு சாயந்தரம் திருமைச்சூருங்கிற ஊரில் உங்களுக்கு தெரியும் லலிதாம்பிகையினுடைய சஹஸ்ரநாமங்கள்லாம் உண்டாச்சு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ஊரில் அம்பாளுக்கு எழுத்தாப்புல சக்கர பொங்கல் பொள்ளையும் போட்டு அதில் கிருதகூபம் நடுப்புற இடம் பண்ணி அதில் நிறைய தெளிய வச்சு நெய்யை விட்டு அந்த பிரதான அம்பிகையினுடைய முகத்தை அந்த நெய்யில் பார்க்கணும். கிருதகோப தரிசனம் நாளைக்கு அது சாயந்தரம் 2-3 வருஷமாக பண்ணிட்டுருக்கா, வழக்கமாக நடந்துட்டுருக்கு. அதுபோல் எல்லாரும் பார்க்கணும். நம்மளாம் என்ன பண்ணுவோம், உத்தராத்தில் ஷஷ்டி தூர்த்தி சதாபிஷேகம் ஏதாவது நடந்ததுன்னாக்க ஒரு சின்ன கிண்ணத்தில் இதில் நல்லெண்ணெயை விட்டு, ஏன்னா கிரகங்களில் வாழ்க்கை அவ்வளோதான் முடியும், தன்னுடைய பாப்பங்கள்லாம் போகணும்னு நம்மளாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறோம். அது வேணா நல்லெண்ணெய் விடுறோம், சின்ன பாத்திரத்தை வைக்கிறோம், ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்சத்த செய்கிற அவள் அவளை முடிஞ்சத்த செஞ்சு தன்னுடைய பாப்பங்களை போக்கிக்கிறாள். இங்கே அப்படி இல்லை, பாப்பங்கள்லாம் போகிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட பாப்ப பலன்கள்லாம் நமக்கு கிடைக்காது. அது அப்பப்படியே ரெட்டிங் போட்டு அழிச்சுடுறாப்பில் குங்குமத்தினால அம்பாள் அழிச்சுவிடுறா. நாளைக்கு யாராரு இங்கே வந்து கிருதகோப தரிசனம் அம்பிகையினுடைய முகத்தை தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு சமஸ்த பாபமும் போய் எல்லா நல்லனும் உண்டாகும். ஆமாம், அப்படி அம்பாள் அனுகிரகம் பண்ணுறா. அது பிரம்மணாபி சுரேனாபி அப்படின்னு சொல்கிறாப்பில் அம்பாளுடைய பொதுவான பிரம்மாவுடைய தலையெழுத்தை யாரும் அழிக்க முடியாதுன்னு ஒரு பேர். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், ஒரு அம்பிகையினுடைய பக்தர் சொல்கிறார், லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியத்தேன்னார். இவர் அப்படி சொல்லலை, இங்கே அம்பாளுடைய திவ்யமான குங்குமம் இருக்கு, அந்த குங்குமம் தலையில் வச்சுக்கோ, ரெட்டிங்கால கோடு போட்டாப்புல அழிஞ்சு போயிடும் போன்னு விட்டார். அதனால் அம்பாளுடைய குங்குமம் நமக்கு மருந்து, அவளை எப்போதும் தரிசனம் பண்ணுறது கண்கொள்ளா காட்சி அப்படியே அம்பாள் ஹிருதயத்திலே வந்துடணும். கிருதகோபம் தரிசனம் பண்ணுறோம், அப்படியே அம்பாள் இங்கே இருந்தாலும் அங்கே போனாலும் கூடாது, அப்படியே அம்பாள் எப்போதும் அதில் இருக்காப்புல எல்லோரும் ஹிருத்வத்மத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணி உயர்ந்த நல்லகளெல்லாம் பெறணும்னு கமிட்டிக்காரா சார்வர் கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு விஜயதசமி எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்கோ. எல்லா க்ஷேமங்களும் அம்பா கொடுக்க காத்துன்னு இருக்கா, நமக்கு வாங்கிக்கிறதுக்கு போகாது, டைம் போகாது, கை போகாது, ஆனால் அவள் கொடுக்க நிறைய காத்துன்னு இருக்கா, அதெல்லாம் வாங்கிட்டு போகணும். நம்ம பார்வதி பத்தி
வாங்க வாங்க.